ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கல் ஜிகா செய்யோம் இது வந்து மதுரையில் மதுரையில தான் ஃபேமஸ் நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது தேவையான பொருள் வந்து பாதாம் பீசினி வந்து ஊற வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து பால் வந்து சுண்டா காய்ச்சி வச்சிருக்குது இதை வந்து எடுத்துக்கோங்க காய்ச்சி வச்சிருக்கு இது வந்து கேரமில் இது வந்து சர்க்கரை காய்ச்சணும் அது கேரமில் சிரிப்பாக வந்திருக்கு பாருங்கள் இது பாருங்கள் இது வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது வந்து கேரமில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஐஸில் எடுத்து வச்சுருக்குறோம் இது எல்லாமே ஐஸில் தான் எடுத்து வச்சோம் அடுத்து தேவையானது காய்ச்சின பால் காய்ச்சி வச்சுருக்கோம் அப்புறம் நன்னாணி சர் சர்பத் இப்போ எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் பாதாம் பீசினி வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறோம் வந்து இப்போ வந்து கேரமில் சிரப் போட போகிறோம் பாருங்கள் போடுறோம் அப்படியே போட்டுருங்க இது வந்து ரென் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறோம் அடுத்து நாங்கள் சுண்டை காய்ச்சி வச்சுருந்த பால்கோவா இப்போ வந்து நாங்கள் நன்னாரி சர்பத் போடுறோம் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ போட்டுடுறோம் ஒரு ஸ்பூனு இப்போ வந்து காய்ச்சி வச்ச பால் தேவையானது போட்டுக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்க மேலே ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் போடுறோம் பாருங்கள் போட்டாச்சு இப்போ பாருங்க இப்போ வந்து நாங்கள் இது கேரம் ரைஸ் பண்ணி வச்ச அது போடுறோம் பாருங்கள் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே நம்ம பால்கோவா போட்டுக்கிறோம் இப்போ பாருங்க இப்போ பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து நன்னாரி சர்பத் போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான தன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன் சுவையான ஜிங்கனா பெத்தர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோம் சம்மா டேஸ்டாக்கு இதே போல வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஜஸ் பண்ணுங்கள் அடுத்த சந்திக்கிறேன் பாய்